மதுடா சைலண்டா போய் படுங்க டாடி ப்ளீஸ். ஓகே மருமகளே, என் பையன் இங்கிலீஷ் பேசுறதுக்கு ஒரே காரணத்துக்காக தான் படுக்க போறேன். இடியட், நான்சென்ஸ். ரொம்ப புகழாதரா, கோப்பம் குடியிலையும் கடியிலையும் வந்திருக்கிற. பாய் மருமகளே, பாய். வெறும் பயலுக்கு வீராப்ப பாரு. ஐயோ குடியற, என்னடா இவ்வளவு தூசியும் குப்பியுமா இருக்கு, எப்படா படுக்கிறீங்க? என்ன மாடு ஆடுதான் நான் ஆடுறேன், ஒன்னும் புரியல. குட் ஆஃப்டர்நூன். எனக்கு தரையில் படுத்துட்டீங்க? நான் போதையில இருந்தாலும் சுயசிந்தனை உள்ளவன்டா. இப்ப நான் பாயில படுத்தேன்னு வை, போதையிலே உருண்டு தரைக்கு வந்துடுவேன். முன்னெச்சரிக்கையாவே தரையில படுத்தன்னா போதையிலேயே உருண்டு ரிட்டர்ன் பாய்க்கு போயிடுவேன். எப்படி நம்ம ஐடியா? அரசம்பட்டு ஹைஸ்கூல்ல படிச்ச என்னையே திரை அடிச்சிட்டீங்களே. என்னடா அரசம்பட்டு புருஷம்பட்டு, ஊர்ல நீ என்னதான்டா செஞ்சிட்டு இருந்த? எங்க அப்பாவுக்கு நான் ஒத்தாசையா இருந்தேங்க. எது? அப்பாவுக்கு ஒத்தாசையா இருந்தியா? ஆஹா, நீ இல்லடா ராஜா புள்ள. 8 வயசு கூட ஆகல என் பையன், ஒரு பீடி பத்தி தர மாட்டேங்கிறான். குட்டியான மாதிரி இருந்துட்டு கொப்பனுக்கு நீ ஒத்தாசையா இருந்திருக்கிற, இத கேக்கும் போது மனசுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா கண்ணா? ராஜா, ஊர்ல உங்க அப்பா என்னப்பா பண்றாரு? சும்மா தாங்க இருக்காரு. மயிலாப்பூர் மங்கை இருக்கிறசி இல்ல? ஆமாங்க. எங்க அப்பா பொட்டா பாடுறா, வீட்டா புட்பாலே விளையாடலாம் போல் இருக்கு. வீட்டுக்காரர் இருக்கானா? இல்ல, ஓடி போய் ஒரு வருஷம் விட்டுட்டு போறவனுக்கா இவ்வளவு பெரிய பொட்டு? நீ மாலை போடு, நான் வேண்டாம்னு சொல்ல. நான் 40 அடிக்கு அந்த பக்கம் ஜம்ப் பண்ண பிறகு நீ கால விழுந்து ஆசீர்வாதம் வாங்கு, புரியுதா? கருப்பு பண்ணி 2000. ஏய் நம்ம பன்னிராஜு, என்னடா பைஜாமாச்சுப்பா புதுமையா இருக்கு? நாங்க பைஜாமாச்சுப்பா போட்டவங்க பிடிக்காத? ஆமா, உலகத்திலேயே முத முதல் நீ தானே போடுற. டே குண்டா, இங்க எதுக்குடா வந்த? நம்ம குப்பத்துல மந்திரி பண்ணிக்கு லோன் கொடுக்கறா, அதை எப்படியாவது வாங்கிடணும்னு முடிவு பண்ணிருக்கேன். நீங்க பார்ட்னர் சேர்த்துக்கிறீங்களா? அடிச்சண்ணா, பண்ணி வியாபாரத்துக்கு பார்ட்னர் சேர்க்கறியா? லோன் சொன்னா போதும்டா, எல்லாத்துக்கும் ஆரம்பிச்சுக்கிறீங்க. ஆஹா, நீ ஏதோ செட்டப் இருக்கிற, இது நமக்கு சரிப்படாது. நான் வரேன். கேட்டுங்க. அடிச்சண்ணா, ஹலோ. இன்னும் 1 ரூபாய்க்கு வாய் போடுற, அப்ப 2 ரூபா கொடுத்தா ரொம்ப சந்தோஷப்படும். 10 ரூபா கொடுத்தா நல்ல மனசாலுங்க சாப்பிட ஹோட்டல பாரு, ருசியோட சாப்பிடுவேங்க. இங்க வாடா. மனுஷாளுக்கு சாப்பிட ஓட்டல்னா அப்ப நாங்க என்ன மிருகமாடா? பாடுவா காபோதி நாய. மிஸ்டர் மிஸ்டர், அப்படியே ரிவர்ஸ்ல வாங்க சார். நீங்க லோன் கட்டிருக்கீங்க, நான் எவ்வளவு பெருசு கட்டிருக்கேன் பாத்தீங்களா? நீங்க ஸ்டேட்னா நான் இன்டர்நேஷனல் மா. என்னப்பா ஒண்ணும் இல்ல, சந்தில அடிச்சமில்ல, அதை சார் அடிச்சார். பாயின பிளேடுப்பா. சங்க நெரிச்சிருவான். பேரு டேவிட், ஊரு டேவிட் குப்பா. அப்பா, வரல இருக்க நகத்தை வெட்டுங்க, முதுகு தைக்கும் போது முள்ள குத்து. அவங்க போயிட்டாங்க. நல்ல பொருத்தமான பேரு. ஏயா பொண்டாட்டி குளிப்பாட்டு இவ்வளவு வேகமா ஓடியாதியா? நான் அவன் உடம்ப துறது இந்த மாதிரி குளிப்பாட்டும் போதுதான் அந்த சுழத்தை அனுப்பி போடாம போ. ஆத்தாள மகனும் பாசத்தை பொங்கி வளியறீங்களே. ஆண்டே, உங்க அம்மா அண்ணன் காட்டி வெத்தலையில சுண்ணாம்பு தடவை கொடுக்கற, இதுவே எங்க அம்மாவா இருந்தா வெத்தலையில ஆசிட்டு தடவை கொடுத்து வாய் வந்து ஆஸ்பத்திரிக்கு போய் குடும்பத்தை ரெண்டாக்கி இருப்ப. கண்மணி காலாமுக்கறியா அமுக்கு, இதெல்லாம் தேர்றதா? பூனை குறுக்கால குதிக்குது, போற காரியம் உருப்பிட்ட மாதிரிதான். என்ன சம்பந்தம் பேசுவா? போற சாராய கடைக்கு தாண்ட போற, பூனை போனா யார போனா போற போக்கு? அதான பூனையவாது பாத்துட்டு போயிடலாம். உன் மூஞ்சி பாத்து போனா நீ கடையடைப்பு நடந்துரும். ஹலோ
சார நான் எங்கயோ பாத்துருக்கனே. தாஜ் ஹோட்டல், ஜோலா ஹோட்டல், இங்க எல்லாம் என்ன பாக்கலாம். சாருக்கு என்ன பிசினஸ்? இந்தியாவுடைய பெரிய கல்யாணம் புரோக்கருங்க. சாரத் தேவானா, தர்மேந்திர ஹேமாலினி, அமிதா பத்தி ஜெயபாதிரி, இவங்க கல்யாணத்தை நான் தான் நடத்தி வச்சேன். அப்படியா? எனக்கு கூட என்ன கல்யாணங்கள, ஒரு வசதியான பொண்ணா பாருங்களேன். நீங்க என்ன பிசினஸ் பண்றீங்க? ஆப்ஸ், இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆப்ஸ்க்கு வெளிநாட்டுல நல்ல கிராக்கி. சார் எந்தெந்த நாட்டுக்கு அனுப்புறீங்க? ஹாங்காங், பேங்காங், தாய்லாந்து, தாயிடுச்சு, இப்படி பல நாட்டுக்கு அனுப்பிக்கிட்டு இருக்கேன். ஆனா ஈரான், ஈராக் மட்டும் நான் கொடுக்கவே இல்லை. எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்ப கூட சதா ஹுசன் போன் பண்ணி அர்ஜென்ட் ஆப்ஸ் அனுப்பிச்சு. சாருக்கு எவ்வளவு சொத்து இருக்குன்னு சொல்ல முடியுங்களா? அது கணக்கே சொல்ல முடியாதுங்க. எப்பவும் என் வீட்டுக்கு முன்னாடி நாலு காரணிக்கு இந்த நாய் குப்பத்துல பிஞ்சு போன ஆப்பம் வித்துட்டு இருக்கு. இது ஈரான், ஈராக்கு, சதாம் ஹுசேன் ரேஞ்சுக்கு எல்லாம் பேசுது. இவ்வளவு பெரிய ஆளுக்கு நம்ம தங்கச்சியை கொடுத்தா இந்த தொழிலையே விட்டுடலாம். ஒரு பொண்ணு இருக்குதுங்க, சாடே இல்லாத குடும்பம், 100 பவுனுக்கு குறையாம நகை போடுவாங்க. என்ன சொல்றீங்க? அப்படியா? அப்படியா கொண்ட ஏழை பொண்ண நானே கல்யாணம் பண்ணிக்கிறேன். அப்படிங்களா? அப்போ போட்டோ பாக்குறீங்களா? உங்க வார்த்தையில எனக்கு நம்பிக்கை இருக்கு. இப்ப வேடிக்கை பாருங்க. பாருங்க, என் டிரைவர் வரான், எங்க டாடி போட்டு கொடுத்துருவான். நீங்க அட்ரஸ் கொடுத்துட்டு போங்க. இங்க அங்க விசிட்டிங் கார்டு கண்டிப்பா வந்துருங்க. சீக்கிரம் போங்க. பில்லு போங்க. சரி, பில்லு கொடுக்குறீங்க. கலட்ரா கண்ணாடிய, சதாம் ஹுசேன் உங்க மச்சானா? ஈரான், ஈராக் உங்க ஊரா? அங்க ஆப்ஷன் பிரியா? இந்த ஆப்ஷன் சொன்னையே, அதுக்கு எனக்கு அர்த்தம் தெரியணும். ஆப்பத்தை தானே ஆங்கிலத்துல சொன்னேன். ஏண்டா போர்ஜரி நாயே, ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்கிறதும் இல்லாம 100 பவுன் நகை வேறையா? இவ்வளவு நாள் தொழில் செய்யற எங்களுக்கே இந்த ஐடியா வரலையடா. அண்ணே, இதை மட்டும் கெடுத்துறாதீங்க. இதுக்கு மட்டும் நீங்க ஒத்துழைச்சிங்கன்னா 100 பவுன்ல 50 பவுன் உங்கள்ட்ட கொடுத்துறேன். ஒத்துக்கலன்னா என் சாவுக்கு நீங்க தான் காரணம் அப்படின்னு லெட்டர் எழுதி போலீஸ் அனுப்பிச்சுட்டு மூட்டை பூஜை மரத்தை குடிச்சு செத்து போயிருவேன். லெட்டர் போலீஸ் கெடுதாதா? கார்பரேஷன் கெடுது. நாய் சேர்த்தாலும் போலீஸ் வரமாட்டாங்க. கார் பேசுறது லாரி வந்து அள்ளிட்டு போகும். அண்ணே, கல்யாணங்கிறது 1000 காலத்து பயிர். எவன்டா சொன்னது? 5, 20, 30 எல்லாம் 90 நாள் தாண்டா. 1000 காலத்து பயிர் இருந்தா கறி இருமுடா. ஏன்டா அழிச்சாட்டியமான வார்த்தையெல்லாம் சொல்றீங்க? அதை விடுங்கண்ணே. இந்த கல்யாணத்துக்கு மட்டும் நீங்க 10,000 ரூபாய் செலவழிச்சிங்கன்னா உங்களுக்கு 3 லட்சம் ரூபாய் வரும். கள்ள நோட்டு மாத்திரம் கூட கிடைக்காது. என்ன சொல்றீங்க? சரி, வட்டிக்கு வாங்கியாவது உன் கல்யாணத்தை நான் நடத்தி வைக்கிறேன். ஆனா நகைய மட்டும் நீ ஏமாத்தின மகனே, கல்யாணம் முடிஞ்ச கையோட உனக்கு கருமாள் தான். 50 பவுன கொடுத்துட்டு அப்புறம் நீ ஃபர்ஸ்ட் டைட் நடத்து. இப்ப எப்படி கொடுக்க முடியும்? என் பொண்டாட்டி குளிக்கட்டா, அப்ப திருடி தரேன். உன் பொண்டாட்டி பார்த்தா வாழ்க்கை பூரா குளிக்காத மாதிரி தெரியுதா? அவ எப்ப குளிக்கிறது? நான் நகை எப்ப வாங்கிட்டு போறது? அண்ணே, வாழ்க்கை தர டைம் ஆச்சு. பொண்ணு வந்துடும், கொஞ்சம் வெளியே போங்க. ஆகட்டும்டா டைம். நான் ஒண்ணு உன் மச்சா மாதிரி இடிச்ச வா இல்ல ஏமாந்து போறதுக்கு. உன் பொண்டாட்டி வந்த உடனே நகையை கழட்டி கொடு, வாங்கிட்டு போறேன். அண்ணா, இங்க எப்படிண்ணே? இங்க எப்படின்னா இங்கதான குடுக்கறதா நீ சொன்ன? சரி, போனா போகுது. நான் அந்த ஸ்கிரீனுக்கு பின்னால மறைஞ்சுக்கிறேன். உன் பொண்டாட்டி வந்த உடனே வாங்கி கொடு. மகனே, அண்ணன் துணிக்கு பின்னால மறைஞ்சிருக்காரு அப்படிங்கிற நேரம் அந்த பொண்ணு கிட்ட டச் கிச்சு பண்ணுன. இங்க பாரு. மாமா, அக்காவ பத்திரமா பாத்துங்க. பாத்துக்கிறேன், பாத்துக்கிறேன். உன கல்யாணம் ஆயிடுச்சா? அடுத்த மாசம் வாங்கடி போலாம். என்ன கண்ணு, நெகம் பட்டுச்சா? என்ன பல்லு பட்டுச்சா? உன் கழுத்துல பளபளங்குது. அவ்வளவு ஒரிஜினல் நகையா? என்னதா நகையெல்லாம் குத்துது? முதல்ல அத கலட்டு. இது பசுநெய்க்கு இடைஞ்சலு, அதனால. அக்கா, ஏன் நகையை தூக்கி போடுறீங்க? இது ஏன் வீடு? நான் எங்க வேணாலும் போடுவேன். எவனா தொடுவானா? அப்படி தொட்டா செருப்பால் அடிப்பேன். இதுமா டேய், இன்னொன்னு போடுறா. அதான் போட்டல்ல. எப்பங்க போட்டீங்க? ஏங்க போய் சொல்றீங்க? உன் கண்ணு முன்னாடி தானே போட்டேன் நகைய. ஓ, அது சொல்றீங்களா? லைட் அணைக்கிடுமா? லைட்ட நான் அணைக்கிறேன்டா. ஏண்டா பித்தளை நகையை குடுத்து என்ன ஏமாத்த வர பாக்குற? இந்த பார்,
இனிமே உனக்கு வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் டைட்டே கிடையாது. ஓடிப்போ. டேய் பன்னிராஜி, இது ஒரு கையெடுத்து போடு. அண்ணா, நான் சொல்றேன்னு கோவிச்சுக்கறாதீங்க. இதுல என்ன ஏது எழுதி இருக்குன்னு ஒரு வரியெல்லாம் படித்து காமிங்க, அப்புறம் போடுறேன். டேய், உன் பேச்ச கேட்டு உனக்கு நான் கல்யாணம் நடத்தி வச்சல. என் பேச்ச கேட்டு கையெழுத்து போடு, அப்புறம் நான் படிச்சு காட்டுறேன். யா, தட்ஸ் ஆல் ரைட். படிக்கிறேன் கேளு. எத்தம்பட்டி எருமை ஏகாம்பரத்தின் மகனாகிய பன்னிராஜாகிய நான் சுயநினைவோடு எழுதி கொடுப்பது என்னவென்றால், என் கல்யாணத்திற்காக வாங்கிய பணத்தை அடுத்த வாரத்துக்குள் கொடுக்க முடியாவிட்டால் என் உடம்பில் உள்ள கிட்னியை, அதாவது சிறுநீரகத்தை என் கடனுக்காக தானமாக கொடுக்கிறேன். பாருங்க, கண்ணு காது மூக்கு காலு கை இதுல ஏதாவது ஒண்ணு கேளுங்க, டேக் இட். ஆனா கிட்னி மட்டும் கேட்டீங்க, பின்னாடி உங்களுக்கு ப்ராப்ளம் வரும். டேய், எந்த ப்ராப்ளம் வந்தாலும் அதை நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன், இனி நான் ஏமாற மாட்டேன். அப்படின்னா உங்க இஷ்டம். அதான் கிட்னி. இது ஒரு டிஃபிகல்ட் கேஸ். பேஷண்ட் ஆபரேஷன் பண்ணி பார்த்தா உள்ள ஒண்ணுமே இல்ல. ஒண்ணுமே இல்லன்னா கிட்னி இல்லைங்க. கிட்னி இல்லன்னா வேற என்ன சட்னியா வச்சிருந்தா? நீங்க கூட்டிட்டு வந்திருக்கிற பேஷண்ட் ஏற்கனவே கிட்னி வித்துருக்காரு சார். போர்ஜரி நாய், என்ன ஏமாத்திருச்சு. அத என்ன பண்றான் பாரு. நீங்க பண்றது இருக்கட்டும், இப்ப உடனடியா தாத்தாவுக்கு கிட்னி குடுக்கலன்னா அவரை காப்பாத்துறது ரொம்ப கஷ்டம். யோ, நீ தானே கிட்னி குடுக்கணும், 10,000 பணம் வாங்கின, இப்ப உன் கிட்னியா முடியும். என்னது, ஏன் கிட்னியா? நான் குடுக்கறேன், போயிட்டு சீக்கிரம் ஐயா. சார், ஆபரேஷன் ரெடி பண்ணுங்க. அப்புறம் வாங்க உட்காருங்க, இடம் இருக்கு. என்ன சாப்பிடுங்க? டேய், நீ சப்ளை கேண்டா. ஆமா, அப்படி மரியாதையா கேட்றா? 4 இட்லி, 4 வடை, 4 பூரி, 4 பொங்கல், 4 சப்பாத்தி. இது சிட்டின் விடுதி. டேய், பில்லு தரது நான், மரியாதை முடிச்சு போடா போடா. டோன்ட் வரி. ஏங்க, இங்க ஃபேமிலி ரூம் எங்க இருக்கு? என்னது ஃபேமிலி ரூமா? நீங்க ரெண்டு பேரும் ஃபேமிலியா? ஏண்டா பேமானி, நீ வேலூர் ஜெயில இருந்து வந்த மாதிரி இருக்கற, இவன் மேலூர் ஜெயில இருந்து வந்த மாதிரி இருக்கா? ஃபேமிலி ரூமா கேக்குற? நீ மரியாதை அந்த இடத்து விட்டு போடு போடா. வயிற்று செல்க போறண்ணா. யோ, வர என்னதியா? யார் தான் நீ? பில்லு நம்ம பேர்ல போடுப்பா. 20 ரூபாய் கொடுத்தீங்க. 10 ரூபாய் தான் கொடுத்தேன். 20 ரூபாய் 10 ரூபாய் இருங்கயா. என்னயா கேளாட்டா சார்? 20 ரூபாய் கொடுத்தோம் சார், 10 ரூபாய் தான் தந்தேன்னு சொல்றாரு சார். சார் கொஞ்சம் பாருங்க சார், இது பாருங்க, 100 ரூபாய், 50 ரூபாய், 20 இல்ல சார். அவர் போய் சொல்லுவாரா? பில் எவ்வளவு? 6 ரூபாய் சார். நீ எவ்வளவு கொடுத்த? 20 ரூபாய் கொடுத்தேன் சார். 20 ரூபாய் ரோட்டாங்க இல்லையா? 10 ரூபாய் கொடுத்தேன் சார. ஆரஞ்சு போடுவேன். ஏடா, 6 ரூபாய் பில்லுக்கு நீ 2 10 ரூபாய் ஏன் கொடுத்த? சும்மா அவரை டெஸ்ட் பண்ண. டெஸ்ட் பண்ணியா? நீ என்ன சிஐடியா சிபிஐயா செக்கிங் இன்ஸ்பெக்டரா? போடா போடா. இதே மாதிரி கடை கடைக்கு அலையிறானுங்க பன்னாட பாரதேசி பசங்க. சார், உங்க தகராறு நான் கொடுத்த 100 ரூபாய் மறந்துடாதீங்க. டேவிட் சர்ச்சுக்குள்ள போய் இவ்வளவு நேரம் ஆச்சு, என்ன பண்றான்? அவன் வேலை வேணும்னு கோயிலுக்கு போறான், குழந்தை வேணும்னு குளத்துல முழுகிறான். நம்ம தொழிலுக்கும் சர்ச்சுக்கு சம்பந்தமே இல்லையப்பா. ஒருவேளை பாதிரியாரோட ஃபைட் பண்றானோ? டேய், நாய் தான் நக்குதோடு நினைச்ச நீயாடா? என்னடா, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு. ஓ, லாட்டரி டிக்கெட் விக்கிறியா? எங்கடா டிக்கெட்? அந்த டிக்கெட் இல்ல, இந்த டிக்கெட். பரதேசி, பிறந்து 3 நாள் கூட ஆகல, அதுக்குள்ள இந்த டிக்கெட் வியாபாரமா? உனக்கு ஒரு சிகரெட், திரும்படா. இங்கதான வர சொன்னா? மணி ஆயிடுச்சு, ஆளையே காணும. சார், நீங்க யார தேடுறீங்க சார்? சார், இங்க ஒரு அரை டிக்கெட் வந்தாரா? ஓ, இந்த கேரளா, ஆந்திரா, கர்நாடகா. எஸ் எஸ், அவர் தான் சார். ஓ, அவர் பார்ட்டி பார்க்க போயிருக்காரு சார. வெயிட் பண்றேன் சார். பணத்தை பர்சல் வைங்க சார். என் பணம் எங்க ஒண்ணா வைப்பேன், என் இஷ்டம் சார். தொழிலுக்கு துரோகம் பண்ணாதீங்க சார். நீங்க பணத்தை பர்சல் வச்சாதாங்க. வைக்க முடியாதியா? யோ, பணத்தை பர்சல் வையா. வைக்க முடியாதியா? பணத்தை பர்சல் வைடா. வைக்க முடியாதியா? என்ன பணத்தை வை? வை. என்ன சண்டைங்க? போடா. யோ, இங்க நீ போடா. இல்ல இல்ல, போ. சுமாரியா, பணம் வச்சிருக்கயா? வே மேட்டர், இவ்வளவு வச்சிருக்கயா? ஆ, போறதுக்கு அப்புறம் விசிறடி. ஏனா சொல்லுற முன்னாடியே? யோ, பசி தாங்க முடியலையா? சரி வாங்க, ஆண்டவன் கண்ண காட்டுவான். டேவிட், ஆபரேஷன் தியேட்டர் இருந்து ஒரு யானை கதிரிக்கோட தூக்கி கொண்டு வந்துருச்சு. வெளியாச்சு.
தையல் போட்டனா இல்லையான்னு தெரியல. தையல் போடலையா? சரி பரவாயில்ல, சொந்தக்காரங்க வெளியே நிக்கிறாங்கல்ல, பாடி வாங்கிட்டு போயிருப்பாங்க. பாடி போயிருக்கீங்களா? அது ஒண்ணு பிரச்சனை இருக்காது. ஓ பிரச்சனை. வெரி குட் ஐடியா, வெரி குட் ஐடியா. இதே வேகத்துல போய் நான் இன்னொரு ஆபரேஷன் கூட பண்ணுவேன். இன்னொண்ணுமா? என்ன சரி அண்ணா, இதுல பாதி செலவு பண்ணுங்க, மீதி குப்பத்துக்கா ஆரம்பிச்சியா? டேய் நரி, இந்த அடா 50 சார் பேலன்ஸ். டேக் தி சேஞ்ச். ஐயா தர்மம் போடுங்க ஐயா. ஓ பெக்கர் டேவிட், என்கிட்ட சேஞ்ச் கிடையாது, ஒரு 1 ரூபாய் காயின் போடு. இந்த நீயே வச்சுக்க. ஏண்டா 1 ரூபாய் வாங்குறது இல்லன்னு பிச்சைக்காரங்க எல்லாம் கூடி முடிவு எடுத்துட்டீங்களா? சாரி பார்ட்னர். என்னது பார்ட்னரா? நீயும் நானும் எந்த பிசினஸ்ல பார்ட்னர்? உழைச்ச காசா இருந்தா பரவாயில்ல பங்காளி. என்னது பங்காளியா? டேய் வெட்டி போடுண்டா. டாக்டர் கிட்ட அடிச்ச காசு தானே, அதுல ஒரு நோட்டு எடுத்து அப்படி வீசுறது. டேவிட், கபறது நாய் பாத்துருச்சு போட்டுருக்கு. இது போய் போலீஸ் கிட்ட சொல்லி போலீஸ் வந்து நம்மள கவர்றதுக்கு முன்னால இதுக்கு ஒரு 50 ரூபீஸ் போட்டுட்டுமா? போட்டுடுங்க. இந்தா நாயை எடுத்துக்க. நீங்க நல்லா இருக்கணுங்க. இப்ப கெட்டு போயிருவனா? காசு கொடுத்தா நல்லா இருக்கணும், காசு கொடுக்கலனா கெட்டு போயிடணும். இல்ல இல்ல, பெரிய கடவுள் ஆசீர்வாதம் பண்றது. விட்டா போயிடா. உலகம் பிறந்தது எனக்கா. என்ன பூடிச்சா? என்னது? நீ எமன வித்தவளாச்ச, பல அட்டம்ல நீ தப்பிச்சு வர்ற. ஒரு நாளைக்கு ஒண்ணு முடிச்சிடறேன், இரு, கவலைப்பட மாட்டப்பா. நீ வாடகை கூட இருக்கிறவன் காலி பண்ணி போயிடுவேன். ஆனா சொந்த வீட்டுக்காரன் நீ மண்டையை போனதுக்கு அப்புறம் மாமியார நீ கொடுத்த அட்வான்ஸ் வாங்கிட்டு வீட்டை காலி பண்ணு. என்ன மண்டையில முடி வளருங்க, அது முடியாத மூஞ்சில தாடி வளருங்க, அந்த ஒருத்தர் வளர்த்துட்டு போற. ஹலோ பிச்சக்கார், கம். விச் ஆர் நான் விச்? ஆல்ஸ். ஓ ஆல்ஸ். எஸ். பட பாயாசம் சாப்பிடுங்க. பாரு, நாளைக்கு அந்த வீட்டுல தேவசா வந்துரு. தம்பி, ரெண்டு பேரும் கையை கழுவிட்டு சாப்பிடுவாங்க. சரிங்க. எப்ப சரவணா சாப்பிட்டு கை தரங்களுக்கு போறோம், வா முதல்ல போய் சாப்பிடலாம். அடச்சி, வந்து கை கழுவு. நல்ல சொன்னா கேட்க மாட்டீங்களே. கூச்சப்படாம போடுங்க, இது நம்ம வீடு மாதிரி. டேய் டேய், இதுக்கு முன்னால 10 பேர் உட்கார்ந்து சாப்பிடுறீங்க, நீ என்னடா நாய் நக்கிற மாதிரி கையில வந்து சாப்பிடறான். ஏங்க, என்ன இருந்தாலும் ஏன் இலைய விட உங்க எல்லாம் பெரிய இலையில இலை சின்னதுங்கிறக்கா கம்மியா திங்க போறியா? எப்படி ஒரு வாரத்துக்கு ஒரு கட்டு கட்டத்தான் போறேன். பாரு, பேண்ட் எல்லாம் அவுத்துடுறிய கட்டு. தயவுசெய்து சாப்பிடும் போது பேசாதீங்க. சாப்பிட்டு பின்னால போய் பேசலாங்கறியா? சாப்பிடும் போது பேசினா உடம்புல ஒட்டாது. எது இந்த உடம்புல? உங்க மாமா கிட்ட சொல்லாரு. என்ன தம்பி அழுவுறீங்க? அது வேற ஒண்ணு இல்லைங்க,
இதெல்லாம் பாக்குறப்ப எனக்கு எங்க வீட்டு ஞாபகம் வந்துருச்சு. நீங்க பரிமாறி சாப்பிடும்போது சாப்பிடுங்க தம்பி. ஆம்பளை சாப்பிட்டு நீங்க வாங்க. அப்ப நீங்க சாப்பிட்டாச்சா? உதப்ப கொஞ்சிரிய இந்த சனிட கொஞ்சிருது. மாமியார முறுக்கு வடையெல்லாம் சுட்டு வச்சிருந்தா மேல அனுப்புங்கடி. ஆமாண்டி வருஷத்துல ஒரு நாளைக்கு தாண்டி தீபாவளி வருது, நான் அப்படித்தாண்டி கூப்பிடுவேன். அனுப்புங்கடி. என்னடே புஸ்தகத்தை தனியா வச்சுட்டு கோழி விளையாண்டு இருக்கிற நீ எல்லாம் உருப்படவனடா? ஆமா ரெண்டு வருஷமா பைலட் பண்ண வாங்கித்தான் அதெல்லாம் வாங்கி தரல, இத மட்டும் கேட்க வந்துடுறிய. ஓ பைலட் பேனா வாங்கி கொடுத்தா நீங்க அப்படியே பாஸ் பண்ணிடுவீங்களாக்கும்? என்னடா ராஜேந்திரா கூப்பிட்டியாம? ஏ வாடா வாடா, உனக்கு தானே காத்துட்டு இருந்தேன். என்னடா எல்லாத்தையும் நீ நல்லா படிச்சுட்டல? என்னோட புத்தகத்துல மூணு நாலு பாடம் கிழிஞ்சு போச்சுடா. சே நீ இப்படிதான்டா எல்லா புத்தகத்தையும் படிச்சு படிச்சே கிழிச்சிருவேன். இந்த பாரு எவ்வளவு புதுசா இருக்கு. சரி இந்தா இத புடி, நல்லா படி. டே நாளைக்கு வந்து பரீட்சையில திருதிருன்னு முழிக்கூடாது. சீக்கிரமா போய் மனப்பாடம் பண்ணிக்கிறா. டே நாளைக்கு நீ விளையாட்டுமா விட்டுறாத. டேய் உன் கிளாஸ் தான் அவனும் படிக்கிறான். ஆமா நாளைக்கு உனக்கும் பரீட்சை தானே? மாமியார் நசுக்க பார்த்தேன் கொஞ்சம் ஏமாண்டா சொத்துக்கு ஆசைப்பட்ட எங்க அம்மா கழுத்துல போட காலை வச்சு மிதிச்சிருங்க. நீங்க பண்ற தப்புக்கெல்லாம் காம்பவுண்டே நின்னு வேடிக்கை பாக்குது. பேசாம மாடியில போய் படுங்க டாடி. இவர் பெரிய பஞ்சாயத்து போர்டு பிரசிடென்ட். பையன் மேல கை வைக்கிற வேலை வச்சுக்காத. தப்பு கைய வச்சது தப்பு, உன் மேல கால வைக்கிறா. பாய் தலகாணியா தண்ணி போட்டு வந்தா நான் உள்ள படுக்க கூடாது. போங்கடி ஆத்தாள் மகளை கட்டி புடிச்சிட்டு போய் படுங்கடி, நான் மேல போய் படுக்கிறேன். போடி கிழவி. என்னடா சோகமா? அசோக வனத்துல சீதை தான் சோகமா உட்கார்ந்துருந்தா படிச்சிருக்கேன், அனுமார் சோகமா உட்கார்ந்துருந்தா படிச்சது இல்லையாடா. நில்றா, நான் நிம்மதியா இருக்கிறமே ஒரு இடம் தான். இங்கேயும் வந்துட்டியா? அட வயித்த கலக்குதுங்க. பதில் சொல்லிட்டு போடா. ராத்திரி குடிச்சிட்டு நீங்க பண்ண கலட்ட விடவா? டேய் குடிச்சிட்டு போதையில அத பேசினா இத பேசினான்னு சொல்றது குடிக்காத உங்களுக்கு எல்லாம் ஒரு பேசினா போச்சு. நான் சொன்ன நம்ப மாட்டீங்க. உங்க மருமகிட்ட கேளுங்க. யாரு அந்த நரிமக? அது மகேஸ்வரி. ஏமா மகேஸ்வரி இங்க வா. ராத்திரி குடிச்சிட்டு கலட்ட பண்ணாருல, அத சொல்லிக்காமா. ஏண்டி
கல்யாண புதுசுல அடிச்சா அஞ்சாறு புள்ள பெத்தவங்க மாதிரி அடிக்கிறேன்னு சொல்றது, ஆறு மாசம் கழிச்சு அடிச்சா இப்ப லோடா இருக்கா அடிக்காதேன்னு சொல்றது, சரி புள்ள பெத்ததுக்கு அப்புறம் அடிச்சா இப்ப பச்சை உடம்பு கறி அடிக்காதேன்னு சொல்றது, ஆறு வருஷம் கழிச்சு இப்ப அடிச்சா திருப்பி கல்யாணம் ஆனவங்க அடிச்சுக்கிற மாதிரி அடிச்சுக்கிறேன்னு சொல்ற. என்னடி ஆத்தாலும் மௌலமா சேர்ந்து ஜாஜல் பண்றீங்களா? ஏ மகேஸ்வரி விளக்குமாறு பிஞ்சிடும். ஐயோ இந்த வீட்டு மாப்பிள்ள என்ன அஞ்சு ரூபா நாளைக்கு தர? இது வேலை தெரியா? நாளைக்கு வந்து பாத்து போ. பார்த்தது அஞ்சு ரூபாயா? பார்த்தது தான் அஞ்சு ரூபா. போடா அப்பம் 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 வா. அப்பம் அப்பம் தெரியுது. இவ்வளவு பேர் கீழே நிக்கிறாங்கல்ல, நீ போற ஆபீஸ்க்கு டைம் ஆச்சு, அர்ஜென்டா போனோம், அப்பம் வேணும். நீங்க ஆப்பம் வரலாமா? நாயே நீ எவ்வளவு ரூபா கொடுத்தாலும் உனக்கு ஆப்பம் கிடையாது, போடா. பார்த்ததுக்கே டென்ஷன் ஆயிட்டீங்களா? மரியாதை சொல்ற, போயிருங்க. இப்ப போறேன். இந்த பாருப்பா, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, பஸ்ல கூட்டமே இருக்காது. நீ ரெண்டு பஸ்ல ஏறு, நான் ரெண்டு பஸ்ல ஏறேன். நல்ல பணம் இருக்கிற பஸ்ஸா பார்த்து அடிச்சாத்தா இன்னைக்கு நான் ஸ்டாப்கே வாடி, தெரியுதா? பஸ் வந்துருச்சு, நான் இந்த பஸ்ல ஏறிக்கிறேன். பஸ்ஸுக்காக காத்துட்டு இருக்காதீங்கண்ணா, நிக்கிறனா பார்த்து அடிங்க. ஓர பஸ்ல ஏறி காலகை ஓடிக்காதீங்க. ஏய் புத்தா, பஸ் கிடைக்கலனா கண்டிப்பா பையாத அடிச்சு வந்திரு. சீக்கிரம் வந்து நீ ரூம் கே வாடா. ரைட் ரைட் டேர் தான் சாரி 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 தேங்க் யூ. ஓ அம்மா சாரி சார், ஆட்டம் ஜாஸ்தியா இருக்கு. டேவிட் என்ன அப்படி இப்படி பாக்குற? அலிபாபாவும் 42 திருடிட்டு வந்து பங்கு போட்ட இடம்ப்பா, புரியலையா? பார்ட்டி தீவ்ஸ், ரொம்ப ராச்சியான பிளேஸ். சரி பார்த்து பாருங்க. என் விலாசம் ஓஹோ, கவிஞர் காத்தமுத்து கண்ணா, மந்திரவாதி மாடசாமி 8 கீழ் 8, அரக்கராக் பேரு, ரூஸ் பார்க் அவஞ்சு கீழ்பாக்கம். டே டேவிட், ஒரு டாக்ஸி புடி. இந்த நாய் எந்த தேர்வு இருந்தாலும் போய் புடிச்சு தர ரேட்டு கடிக்கிறா. அண்ணா உங்களுக்கு ராசி இல்லைண்ணா, நான் எடுத்து பாக்குறேன் பாருங்க. பார் பார், ஆளு கரப்பட் பிரியாணி தெரியுதா? பாரு எத்தனை ஒரு வச்சு பரிசு வச்சிருக்கா, சும்மா பிரிச்சுட்டே இருக்க, ஏதாவது தெரியுதா? மாட்டிச்சு. அப்படியே அப்படியே எடுத்துப்பா. ரெண்டு பீடி எடுத்து தூள வெளியே கூட்டிட்டு எவனோ கஞ்சா வச்சு அடிச்சிருக்கான், எக்தம் அடிச்சுட்டு கடற்கரை காத்துல தூங்கிடுவோம். மஜாதான் இன்னைக்கு. உங்க சொந்தக்கார அனுப்பிச்சிருக்கான், எடுத்து பூத்திங்க. முருகா, எவனோ சாமியார்கிட்ட போய் அடிச்சிருக்கான், அவன் குங்குமத்தை வச்சிருக்கான். ஏய் இங்க பாரு, இத பாரு, இது பெருசுப்பா. பாத்தீங்களா, பொம்பளை பறிச்சு மகாலட்சுமி வந்துருக்கா. அண்ணா சம்பளம் வாங்கி அப்படியே வச்சிருக்க பாருங்க, மொத்த பணத்தையும். ஏன்னா கண்டா இங்கிலீஷ்ல இருக்கு ஒண்ணும் புரியல. ஏகப்பட்ட போருக்கு புறப்பட்டாரு, நீங்க வீர திலகம் மட்டும் வழி அனுப்புறீங்களா? ரெண்டு பேரையும் ஒரே கூலியில் போட்டு போச்சு போடுவேன். ஒருங்க பாரு, கம்ப ஊனி நடக்க வேண்டிய வயசுல ஒரு கம்பு எடுத்து சுத்திட்டு இருக்கான், சனிக்கிழமை வரைக்கும் இவன் தாங்குவானாங்கிறது எனக்கு சந்தேகமா இருக்கு. போடா, உரியடி திருவிழாவில் இதெல்லாம் அடிக்கிறதுக்கு ஒரு தகுதி வேணும்டா, அதுக்கு ஒருத்தர் இருக்கான். கரெக்டா சொன்னீங்க, நீங்க தான் எனக்கு தெரியும். நன்றி. நான் இல்லாத போது என்ன பத்தி பெருமையா பேசாதீங்கன்னு எதாவது சொல்லியிருக்கேன். தெரியாம பேசிட்டப்பா, விட்டுரு. சரி சரி தள்ளுங்க, நான் உரி அடிக்கணும். ஏய் உரி இங்க இருக்கு, அங்க இருக்குங்களே, ஏன்டா தள்ளி சொல்றேன்? எனக்கு நிறைய வேலை இருக்குனே. ஓஹோ, வரும்போதே ஏகப்பட்ட புரோகிராமோட தான் வருவீங்களா? வா மகனே வா,
இன்னைக்கு மட்டும் நீ இந்த ஊரிய அடிக்கல, இங்க நடக்கிற திருவிழாவும் இல்ல, உனக்கு வச்சிருக்கிற பெரிய திருவிழா. கொண்டாடா கம்ப. உங்க வீட்டுல உட்கார்ந்து பக்த கோடிகளே, கொஞ்ச நேரத்துக்கு முன்னால சொன்னேன், இந்த உரி அடிக்கிறதுக்கு தகுதியான ஒருத்தர் இருக்கான்னு, அவன் தான் டேவிட். அடிச்சு நொறுக்கு. போடக்கூடாது, அது தப்பு. இத நான் ஏன் சொல்றேன்னா, என் தங்கச்சி, நானு, எங்க பங்களா, மூணு பேரும் உங்களை நம்பிட்டா இருக்கோம். எங்க நானாவது விட்டு போயிடாதீங்க. சொல்றது தெரியுதா? பண்டிராஜா தனியா புலம்பிட்டு இருக்க. பண்டிராஜா என்னடா தனியா உட்கார்ந்து இருக்க? இது எங்க ஃபேமிலி மேட்டர். அது சரி, உன் தங்கச்சி எங்க? பெட்ரூம்ல குளிச்சுட்டு இருக்காங்க. பெட்ரூம்லயா? அழகான வாலிபனுக்கும் எனக்கு இப்ப பழியா கோபத்தை உண்டாக்காத, நான் பச்சோட செத்தாலும் செத்து போயிடுவேன். ஆனா சத்தியமா இதை காவல் நாயின்னு சொல்லாத, வெளியில போனா இதை பறந்து தூக்கிட்டு போயிடும். இது காவல் நாயாடா, உன்னை மிதிக்கிறேன் பாரு. அதுகளுக்கு முன்னாடி என்ன இன்சல்ட் பண்ணாதீங்க, அதுல கெட்ட கோவம் வரும். கண்டா, சரியா பேசாரு, மனசு வச்சுக்கிறாதீங்க. பாவம் சூடேறி சுருங்கி போச்சு. வர ஞாயிற்றுக்கிழமை நல்லெண்ணெய் வச்சு. நாயே அழிச்சாட்டியம் பண்ணாத, நாய் கடிச்சா 48 ஊசிதான். நான் கடிச்சேன்னா இந்தியன் மெடிக்கல்லயே மருந்து கிடையாது, செத்து போயிடுவேன். கையில் 40 கொடு. முதல்ல நேத்து நீங்களே 4 ஆப்பம், அது காசு கொடுங்க. 4 ஆப்பமா? நான் 3 தடவை சாப்பிட்டேன். 4 ஆப்பம் உன் தங்கச்சி கிட்ட 1 ஆப்பம், உங்ககிட்ட 2. எனக்கு சொல்லிட்டப்பா உனக்கு. சாரிண்ணா, அப்ப உங்களுக்கு இல்ல, எனக்கு இல்ல. இந்த பச்சை குழந்தைக்கு இதை சாப்பிட்டு மிச்சம் வச்சா நீங்க சாப்பிடுங்க. புள்ள சைஸ பார்த்தா மிச்சம் வைக்கிற மாதிரி தெரியல. நம்ம எல்லாம் மிச்சம் வச்சா மொத்தத்தையும் அது தின்னு போல் இருக்கு. வேணாம் டேவிட், தொழில மாத்திட்டியா? புள்ள பிடிக்கிறவங்களுக்கு இப்ப எல்லாம் தண்டனை என்ன தெரியுமா? ஏத்திட்டாங்க. 22 வருஷமா தலையின் தாடி வெள்ளையாகிற வரைக்கும் நீ உள்ளதான் இருக்கணும். அம்மாடி, இவர் யாரு தெரியுமா? கவுண்டர், வணக்கம் சொல்லு. வணக்கம் மாமா. மாமா, 10 காசு இருந்தா குடுங்க மாமா. கிழங்குது. அது இருந்தா நான் ஏன் இந்த ஆபத்தை என்கிட்ட அலைஞ்சிட்டு இருக்கிறேன்? அம்மாடி, என்கிட்ட காசு இல்ல, பீடிதான் இருக்கு. மாமா மாமா, பீடி பல்லாம் சிகரெட் குடிச்சு எனக்கு பழக்கம் இல்லம்மா. குழந்தை பயமுறுத்தாதீங்கண்ணா.
நானா பயமுறுத்துறேன். அது என்ன பயமுறுத்திட்டு போகுது? இவன் ஆப்பம் கொடுக்க மாட்டேங்கிறான், அந்த புள்ள பீடி குடிக்க மாட்டேங்குது. பாரு, ரெண்டு நாய் கஞ்சா குடிச்சிட்டு படுத்துருக்க. ஒரு கிராக்கி காணாமப்பா. அங்க பாருங்க, பார்ட்டி பாலக்காட்டுல இருந்து நேரா வருதுன்னு நினைக்கிறேன். நீங்க பேச்சு கொடுத்துட்டு இருங்க, நான் அடிச்சு முடிச்சிடறேன். போங்க. ஹலோ, எந்த பாலக்காடானு? அது எக்மோருக்கு இங்க பஸ் கிடைக்குமா? எக்மோரு ஈ ரோடு போய் திருச்சி வந்தா எக்மோர் பஸ் கிட்டு சாரு. ஈ ரோடு போய் திருச்சி வந்தா எக்மோருக்கு பஸ் கிட்டாது, மதுரைக்கு பஸ் கிட்டும். டேய், நான் உன்ன எக்மோருக்கு பஸ் கிடைக்குமா தானே கேட்டேன். அதே சாரே, நான் சத்தியமா பரையணும். ஈ ரோடு போய் திருச்சி வந்தா எக்மோர் பஸ் கிட்டும் சாரே. ஓங்கி அடிச்சா வாய் பிஞ்சு போன ஜிலேபி மாதிரி ஆயிடும். அல்ல சாரே, எந்த குருவாயூரப்பன் குருவாயூர்ல கொப்பா இருக்கட்டும்டா, பாலக்காட்டுல கொம்மா இருக்கட்டும்டா, திருவனந்தபுரத்துல ஒக்கா இருக்கட்டும்டா, நான் எக்மோர் தானே பஸ் கேட்டேன். அதே சாரே, எந்த குட்டி சத்தியமா, எந்த பாரிய சத்தியமா, ஈ ரோடு போய் சார். இங்க வாங்க சார். என்ன சார்? இந்த அநியாயத்தை கேளுங்க சார். எக்மோருக்கு எங்க பஸ் ஏறதுன்னு கேளுங்க. கையெடுங்க. எக்மோர் எந்த பஸ் சார் ஏறணும்? ஈ ரோடு போய் சார், திருச்சி வந்து சார், எக்மோர் பஸ் கிட்ட சாரே. சார் நீங்க பதறாம கேளுங்க. சொல்லுவாரு. என்ன தோதராம கேக்குறது? சொல்லுவாரு, கேளுங்க சார். எக்மோருக்கு எங்க பஸ் ஏறது சார்? ஈ ரோடு போய். நீ ஆளுதா? பாட்டி நீ ஆளுதா? என்ன விவரம் படிச்சு சொல்ல வேண்டாம். நீ என்னன்னு சொன்னா தான் அழகி பாட்டு வாங்க. என்ன எழுதிருக்காங்க? தம்பி நீயாவது படிச்சு சொல்லுப்பா. படிக்கிறேன். அன்புள்ள பாட்டிக்கு. அது இருக்கட்டு, கீழே படிப்பா. இப்படிக்கு உன் பேரன் கோபால். என்னப்பா இப்படி விளையாடுற? மேல படிப்பா. பம்பாய் 21. எனக்கு ஒண்ணுமே புரியலையாப்பா. உனக்கெல்லாம் ஒரு லெட்டர் ஒரு பேரை எழுதிட்டானா? மேல படி, கீழே படி, நடுவுல படி. எடுத்து போ.